திமுக சார்பில் ஒன்றிணைவோம் வா திட்டத்தின் கீழ் கோவையில் 50 கோடி ரூபாய் மதிப்பிலான அத்தியாவசியப் பொருட்கள் வழங்கும் பணியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். கடந்த ஆண்டில் முழு ஊரடங்கு அறிவிக்கப்பட்ட போது ஏழை எளிய மக்களுக்கு உதவும் வகையில் திமுக சார்பில் ஒன்றிணைவோம் வா என்ற திட்டம் சென்னையில் தொடங்கப்பட்டு மாநிலம் முழுவதும் விரிவுபடுத்தப்பட்டது. தற்போது கொரோனா 2வது அலையால் முழு ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் கோவை மாவட்டத்தில் 50 கோடி ரூபாய் மதிப்பில் 7 வகையான அத்தியாவசிய பொருட்கள் வழங்கும் பணியை திமுக மேற்கொண்டு வருகிறது. இதனை முதலமைச்சர் நேற்று தொடங்கி வைத்தார். 10,17,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு 5 கிலோ அரிசி, சமையல் எண்ணெய், பருப்பு, சர்க்கரை, உப்பு, மஞ்சள் தூள், டீ தூள் ஆகியவை வழங்கப்படுகின்றன. இந்நிகழ்ச்சியில் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி, வனத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் ஆகியோர் உடனிருந்தனர்.